ಹಲೋ ಮಕ್ಕಳಿ ವೆಲ್ಕಮ್ ಟು ಕೆ ರೆಸಿಪೀಸ್ ಕಾರ ಕಾರಸಾರ ஒரு மிளகு கோழி தாங்க பண்ண போகிறோம் அதாங்க பெப்பர் சிக்கன் உங்கள் வீட்டில் சளி இருமல் ஏதாச்சும் இந்த சீசனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டு ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் அரை கிலோ கோழிக்கு ஏற்ற மாதிரி நான் பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறேன் ஒரு மிளகு பவுடர் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க இப்போது சைடில் இருக்கட்டும் அது பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது எடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் நான் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன் வெங்காயம் விதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கல் உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து தா சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு தேவைப்படும் நான் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் கிள்ளி போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கும் போது நம்ம ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா அரை கிலோ சிக்கனுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ராஸ்மல் போகிற வர நல்லா வதக்கி விட்டுடுங்க நான் கொஞ்சமாக எடுத்தனால என்னால் அந்தளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்க முடியல ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுடுங்க ராஸ்மல் போகிறவங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்குறேங்க அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போயிடும் அதுக்காக தான் இப்போ நான் சிக்கனும் போட்டு நல்லா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் கூட நல்லா வதக்கி விட்டுடுறேன் இந்த ஸ்டேஜில் நான் எதுவும் தண்ணி ஆட் பண்ணலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்து கிடைக்கும் பாருங்கள் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூனுக்கு நீங்கள் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இப்போ ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன் சிக்கன் வேக வைக்கிறதுக்காக நல்லா மூடி போட்டு மூடிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்து கிடச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு சின்ன பீஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பவுடர் மிளங்கு ஜீரகம் சோம்பு பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து அரை கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து மிக்சி ஜார்ல கரெக்டாக அறப்பட முடியல அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா டபுளாக வந்து வறுத்து வச்சுட்டு நீங்க கொஞ்சமா ஏர்டைட் வச்சுக்கலாங்க இப்போ நான் அந்த பவுடர் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிட்டேங்க ஏன்னா நான் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ எல்லா பவுடருமே ஆட் பண்ணிட்டேன் நல்லா மிக்ஸிங் கொடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும்ங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டிய தேவையில்லை கொஞ்சமாக நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க இப்போ சூப்பரான சிக்கன் பிப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக சளி எரிமல் இருக்கும்போது இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசனுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுடுங்க நம்ம சேனல் ஹெஷ்கே ரெசிபிஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குற விவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி ஒரு ரசம் சாத்துக்கு எடுத்து பாருங்கள் அட்டகாசமான ரெசிபியாக இருக்கும் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி குக்கிங் மக்களே